ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில நாட்களாக நிறைய இடங்களில் நல்ல மழை பெஞ்சு நிறைய பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. வெள்ளத்தால் நிறைய பேர் வீட்டுக்குள்ளே தண்ணி வந்திருக்கும், காரு பைக்கெல்லாம் பழுதாயிருக்கும், பணம் நகையெல்லாம் நிறைய பேர் இழந்திருக்காங்க. இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு உதவும் விதமாக பஜாஜ் நிறுவனம் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களில் மட்டும் யார் யார் பஜாஜ் நிறுவனத்துடைய பைக்கை வச்சுருக்காங்களோ அந்த பைக் வெள்ளத்தால் பழுதாக இருந்தால் அவங்களுக்கு ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. குறிப்பாக மகாராஷ்டிரா, கர்நாடகா, குஜராத் மற்றும் கேரளா போன்ற இடங்களில் உள்ளோ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதாவும், ஃப்ரீ சர்வீஸ் பண்றதுக்கு தேவையான ஆட்களையும் அதற்கு ஏற்ற டெக்னீஷியன்ஸையும் வர வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. வெள்ளத்தால் பாதிக்கப்படாத இடங்கள்ல கூட இந்த ஃப்ரீ சர்வீஸ் நடக்குமா அப்படின்னா கிடையாது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்கள்ல மட்டும்தான் இந்த ஃப்ரீ சர்வீஸ் நடக்கும். அதுவும் 19ஆம் தேதி ஆகஸ்ட் மாதத்துல இருந்து 7ஆம் தேதி செப்டம்பர் மாதம் வரைக்கும் தான் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்கள்ல ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தரப்படும்னு பஜாஜ் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்கள்ல கொஞ்சம் பேர் கேரளால இருக்காங்க. அவங்கள யாராவது பஜாஜ் நிறுவன பைக்கை வச்சிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ரிலேட்டிவ்ஸ் யாராவது ஃப்ளட் அஃபெக்டட் ஏரியால இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, பயனுள்ளதா இருக்கும். நன்றி.